நோய் தொற்று என்பது பல்வேறு மாவட்டங்களில் மிக கொடூரமாக வேகமாக பரவி வருகிறது. இறப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டமும் அத்தகைய பாதிப்பை கடுமையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏறத்தாழ 3000 நெருங்கக்கூடிய அளவிற்கு இந்த பாதிப்பு என்பது நோய் தொற்று பரவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மட்டுமே ஒரு 233 பேர் வரை இந்த நோய் தொற்று பரவி இருக்கிறது. இறப்பு என்பது அரசாங்க தரப்பில் 34 பேர் என்று சொல்லப்பட்டாலும் இதுவரை அதனுடைய எண்ணிக்கை என்பது 54 கடந்து போய்கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலிலேதான் பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட குழு சார்பாக தமிழ்நாடு அரசு உடனடியாக திண்டுக்கல் மாவட்டத்தை கவனிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். வத்தலக்குண்டு, நத்தம், ஒட்டஞ்சத்திரம் போன்ற வட்டார பகுதிகளில் தனித்தனியாக 15 நாள் லாக்டவுன் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்து இதர பகுதியினுடைய தாலுக்காக்களுக்கு மக்களினுடைய தினசரி பணிகளுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நோய் தொற்றின் அபாயம் கருதி ஒரு 15 தினங்களுக்கு முழுமையான ஊரடங்கை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். இது குறித்து பல்வேறு அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து மாவட்ட ஆட்சி நிர்வாகம் பேசுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரையில் முழு ஊரடங்கிற்கு உட்பாடுதான் ஓரளவு அந்த நோய் தொற்று பரவலையும் இறக்கக்கூடிய எண்ணிக்கையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய இந்த நிலைமையை சமாளிப்பதற்கும் குறைப்பதற்கும் இந்த முழு ஊரடங்கு என்பது ஒரு 15 தினங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட குழு கேட்டுக் கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த 15 நாள் ஊரடங்கில் பாதிக்கப்படக்கூடிய நலிந்த பிரிவினர்களுக்கு அல்லது கூலி தொழிலாளிகளுக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான உணவு மற்றும் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கும் அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். திண்டுக்கல் தலைமை மருத்துவமனை கொரோனா நோய் தொற்றை அதனுடைய சிகிச்சையை இன்னைக்கு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இது ஒரு போதிய அளவிற்கு மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவிற்கு நோயின் தன்மைக்கேற்ப இல்லை என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறோம். இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ளே செல்லக்கூடிய நோயாளிகளுக்கு கை கழுவுவதற்கும் அவர்களை உள்ளே அழைத்து செல்வதற்கு யார் வருகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் ஒரு முறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடு இல்லை. அரசு தலைமை மருத்துவமனையில் காவல்துறையை சார்ந்த ஒரு 2 பேர் 3 பேராவது இருந்து இங்கு நுழைவாயிலை கொரோனா நோயாளிகள் பிரிவுக்கு செல்ல வேண்டியவர்கள், பரிசோதனைக்கு வரக்கூடியவர்கள், சாதாரண நோய்க்கு வரக்கூடியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என்று பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு கலந்து வருகிறார்கள். அவர்களை முறைப்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக ஏற்பாட்டை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக கொரோனா வார்டில் இன்றைக்கு டாக்டர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கான உயரக பாதுகாப்பு ஆடைகள் கொடுப்பதோடு அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நல்ல குடிநீர் என்பது தரப்பட வேண்டும். அங்கிருக்கக்கூடிய கழிவறை என்பது அதனுடைய தண்ணீர் இல்லாமல் பக்கெட் இல்லாமல் மிக மோசமாக இருக்கிறது என்று கொரோனா நோயாளிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.